ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்னும் நம்ம பத்மாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சக்கரை பொங்கலுக்கு செய்யறதுக்கு வந்து நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து முக்கால் டம்ளருக்கு ரைஸ் எடுத்து அதை நான் எடுத்து வச்சு கழுவி நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். கழுவிட்டேன், மூணுலேருந்து நாலு தடவை கழுவிட்டேன். நீங்களும் நல்லா கழுவிக்கோங்க. முக்கால் டம்ளர் ரைஸ்க்கு வந்து ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன். இதை வந்து இந்த ரைஸை வந்து ரெண்டுலேருந்து மூணு விசில் வர வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் எடுத்தால் கொஞ்சம் வந்து குழையாமல் கொஞ்சம் இதாக இருக்கும். மூணு விசில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா குழஞ்சி நல்லா வரும். சரி, நம்ம இப்போ குக்கரோட மூடி வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு, விசிலும் போட்டாச்சு. ரெண்டுலேருந்து மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, விசில் வந்தாச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க, ரைஸ் வந்து பொங்கலுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நான் வெல்லத்தை பீஸ் பீஸாக நறுக்கி போட்டிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு முக்கால் டம்ளர் ரைஸ்க்கு வந்து 150 வெல்லம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் 200 கூட போட்டுக்கோங்க, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட் வேணுங்கிறவங்க கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து மூணு ஏலக்காவை நல்லா தட்டி போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்க, கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடையை வச்சுருக்கேன். நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை வந்து தாளிச்சு போட்டுடலாம் வரத்து லைட்டாக. இப்போ பாருங்க, நெய் ஊற்றியாச்சு. நெய் வந்து நல்லா காஞ்சி வருது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை போட்டுக்கலாம். பாருங்க, முந்திரி போட்டாச்சு. முந்திரி நல்லா வந்து இது பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எல்லாம் கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, முந்திரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து திராட்சை வந்து தாளிச்சு போட்டுடலாம். பாருங்க, திராட்சை போட்டாச்சு. திராட்சை தாளிச்சு போட்டு இப்போ போட்டுடலாம். முதல்ல திராட்சை ரெடி ஆகிட்டு பாருங்க, நம்ம திராட்சையை நல்லா தாளிச்சு வச்சு தாளிச்சு போட்டாச்சு. பொங்கல் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்த பொங்கல் இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்க, நம்ம போட்ட முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், சக்கரை பொங்கலை வந்து நான் ஒரு சின்ன ஒரு பவுல் கிண்ணத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சக்கரை பொங்கல் நல்லா குழஞ்சா வந்திருக்கு. நெய், அந்த முந்திரி திராட்சை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சம் நேரத்துலேயே, ரொம்ப டைம் எடுத்துக்காது. இந்த வெள்ளத்தை வந்து நான் அப்படியே தட்டி போட்டேன். இதை பகு காய்ச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த சக்கரை பொங்கலை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பத்மாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை நல்ல ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் பத்மாஸ் கிச்சன்.